ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக முறை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீ ஆசீர்வாதமாயிருக்க முடியும். ஆமென். இன்றைக்கு அநேகர் நம்மில் அவருடைய வேதத்தில் பிரியமில்லை, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க முடியலன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட இருக்குது. அங்கே சொல்கிறாரு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருந்து என்று சொல்கிறார். இதையெல்லாம் நீ விட்டுட்டு வந்தீன்னா தானாக நீ வேதத்தை எடுத்து வாசிப்ப, தானாய் தேவ சமூகத்திற்கு கடந்து வருவாய், நிச்சயம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சரி, இப்படி நீ பிரியமாய் இருந்தால் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் என்றால், எந்த விதமான ஆசீர்வாதம் கடந்து வரும் என்றால், அவர் சொல்லுகிறார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களை, நீ அப்படி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆமேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருங்க. நிச்சயம் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயம் தருவார். ஆமென். எந்த துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு போய்விட வேண்டாம், பாவிகளுடைய வழியில் நிற்க வேண்டாம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அங்கு போய் இங்கு போய் எந்த நேரத்தையும் செலவழிக்காதீங்க. நிச்சயம் அல்லேலூயா தேவ சமூகத்தில் கழிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆமேன் மற்ற இடங்களுக்கு போகக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருப்போம், கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.